Hi friends, I am Indu. Welcome to Shailu Handicraft. In this video, we will do a tasty evening snack. That's why we will do Rava Bonda. We will do this. We will do a bowl. That is 1 cup of Rava. This is 1 cup of water. This is the light mix. ஒரு 10 நிமிஷம் போல ஊற வச்சுக்கோங்க. எந்த ரவாயில ஐட்டங்கள் செய்தாலும் ஒரு 10 நிமிஷம் போல ஊற வச்சு செய்தீங்கன்னு சொன்னா அந்த டிஷ் வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்ப மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்ப 10 நிமிஷம் ஆயிச்சு திறந்து பாத்திரலாம். பாருங்க ரவா நல்லா ஊறி நல்லா சாஃப்ட்டா வந்திருக்கு உங்களுக்கு தச்சேலும் கொஞ்சமா தண்ணி பத்தாதன்னா லைட்டா தெளிச்சு விட்டுக்கோங்க ஊத்திராதீங்க இது கூடவே ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி போட்டுருக்கேன் ஒரு மூணு போல பச்சை மிளகாய் வெட்டி போட்டுருக்கேன் இது கூடவே கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகளை பொடிசா கட் பண்ணி போட்டுருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு அல்லது கோதுமை மாவும் போட்டுக்கலாம் இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டு mix பண்ணிட வேண்டியதுதான் நீங்க mix பண்ணும்போது தண்ணி கொஞ்சம் தேவைப்பட்டதுன்னு சொன்னா லைட்டா நான் சொன்ன மாதிரி தெளிச்சு விட்டுக்கோங்க ஊத்திராதீங்க தண்ணி கூடிச்சுனா எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இழுக்க வலிக்கிட்டும் அதனால இப்ப நான் செய்த இந்த பதம் கரெக்டா இருக்கும் இப்ப எண்ணெய் சூடானது இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளா போட்டு பொரிச்சு எடுத்துற வேண்டியதுதான் ரொம்பவே சூப்பரா இருக்கும் வெளியில நல்ல மொறுமொறுன்னு உள்ளுக்கு ரொம்ப சாஃப்ட்டா நல்ல டேஸ்டியான ஒரு டிஷ் ஒன்னு கண்டிப்பா நீங்க உங்க வீட்ல செய்து பாருங்க உங்க பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூல் முடிஞ்சு வர பசங்களுக்கு இந்த ஈவினிங் ஸ்நாக்குக்கு செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் ஸ்நாக் கேட்கும்போது கடையில் அதை இதை வாங்கி உடம்பு கெட்டு போகிறதை விட இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட் ஏதாவது செய்து கொடுங்க உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் பாய்